Hi, hello friends. Hello, you 25 days முடிஞ்சிருச்சு hair transplant பண்ணி. ஆமாங்க, நம்பவே முடியல. நானும் hair transplant பண்ணிட்டேன். பண்ணிட்டு almost 25 டேஸ்க்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்றேன். First 10 days ரொம்ப ரெகுலராவே அப்டேட்ஸ் போட்டுருப்பேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு அப்புறம் வந்து அப்டேட்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா Progress at the Katapalana Locum. And on a regular updates for under Perla, progress a lump or the Persa on the meaningful Arcade, so on the Karathala, on the Talitali Porra, 25 days Mujanala, okay, 25 days results every recovery in Romari Kartlam in Namartha. So 25 days result Patina, actually I expect Pala in Patina, or 15 days to about 90 days for Patina on the shedding phase. So transplant Manamudila Kotala Sayom, Seringla Kotita, the first land the Valaro. So obviously on the England. Transplanted are going along the Moody record, Lena Moody come here. This is the expectation. Other than another record. In fact, on direct away among the results Pagla, Patina 25 days. This frontal line Patina in order existing hairs Patina on the 20 days Capro Motte bit up Dirkuma, Polo on the Valandreke. So இங்க ஃபுல்லாவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் எரர்ஸ் ஆல்மோஸ்ட் கொட்டி போயிடுச்சு இந்த முன்னாடி வீடியோஸ் பாத்தீங்கன்னா டே 10 வீடியோ பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சோ டெம்பரல் லைன் பாத்தீங்கன்னா அதுமே இது வரைக்கும் பண்ணிருந்தாங்க சோ அது இருக்கு சோ அதுமே இன்னும் கொஞ்ச நாள்ல கொட்டிரும் பட் யா சோ ஸ்லைட்லி மூவிங் டுவர்ட்ஸ் தி crown area பாத்தீங்கன்னா ஆங்கவே பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள்ல வச்சிருந்தாங்க அந்த சர்க்கிள்ல வந்து கொட்டிக்கிட்டு வருது பட் உங்களுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா கொட்டுனா வந்து ஃபுல்லா ரூட்ஸோட கொட்டாது சோ முடி மட்டும் தான் கொட்டும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா சின்ன சின்னதா அங்க டாட்ஸ் டாட்ஸா இருக்குது நல்லாவே தெரியும் கருப்பு கருப்பா சோ obviously வந்து நீங்க வந்து அத பத்தி நினைச்சு எதுவும் பயப்பட வேணாம் சோ ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இன்னும் உள்ளே சரிங்களா அது வளர தான் செய்யும் Panic அடைய வேணாம் ஏனா என் கூட செஞ்சவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 பேர் இருந்தாங்க சோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து பானிக் ஆவறாங்க ஏனா இவ்வளவு நாள் இருந்துட்டு திடீர்னு வந்து முடி கொட்டிடுச்சு இந்த முடி திருப்பி வளருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய क्वेश्चंस வந்துச்சு அதனால அதெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா வளந்துரும் என்னோட டோனர் ஏரியா obviously நான் இப்ப செல்ஃபி கேமரா யூஸ் பண்றதனால என்னோட டோனர் ஏரியா காட்ட முடியல நான் டோனர் ஏரியா நல்லாவே வளர்ந்துருச்சு அதுலயும் எதுவும் பிரச்சனை கிடையாது so far so good சரிங்களா இப்ப first trim up பண்றதுதான் தெரியல ஆல்மோஸ்ட் நான் இது ஈவனா திருப்பி trim பண்ணனும்னு ஆசைப்படுறேன் சோ obviously நான் எக்ஸ்பர்ட்ஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு அது ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன் அது இல்லாம வேற frequent questions பாத்தீங்கன்னா minoxidil பத்தி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க minoxidil எப்ப யூஸ் பண்றது யூஸ் பண்ணலாம் வேணாமா அப்படின்ற மாதிரி in fact வந்து எங்களோட டைரக்ஷன்ஸ் படி வந்து 20 டேஸ்க்கு அப்புறம் minoxidil யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் ஒரு 2-3 நாள் skip பண்ணிட்டேன் சோ 3 days I use பண்ணிட்டிருக்கேன் minoxidil யூஸ் பண்றதால பெருசா ரிசல்ட் இருக்கா அப்படினா தெரியல எனக்கு ஏனா இதான் first time நான் யூஸ் பண்றது ஆனா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வரும்னு எல்லாரும் சொல்றாங்க so let's wait and see so இதுதான் இந்த வீடியோக்கு so but yet again I think like shedding phase முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படின மாதிரி தோணுது பட் நான் வந்து திருப்பியும் ரெகுலரா ஃபார் எக்ஸாம்பிள் 40 டே 60 டே 80 டே அப்படின்ற மாதிரி போட பார்க்கற அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா grow ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இதுதான் फ्रेंड्स இதுதான் இந்த வீடியோல போஸ்ட் பண்ணனும் நினைச்சேன் ஆல்மோஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க முடிஞ்சல நான் கிளாரிஃபை பண்றேன் until then keep supporting thank you so much have a nice day ahead bye bye